ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உடம்புக்கு நன்மை அளிக்கும் உளுத்தம்பருப்பில் எப்படி உளுத்தங்கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு. அது தண்ணியில் ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சர்க்கரை, திராட்சை, நெக்ஸ்ட்டு இஞ்சி திருவி வச்சுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து திருவன தேங்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ போட்டுட்டு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, நம்ம முழுசு முழுசாக போடும்போது சாப்பிட்றத விட நம்ம குட்டி குட்டியாக வந்து போடும்போது எப்போ சாப்பிட்டாலுமே நிறையா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், பாதாம் பருப்பு நான் குட்டி குட்டியாக பொடி பொடியாக வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உளுத்தம்பருப்பு நல்லா வந்து அரைச்சிட்டு இதை கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அரைச்ச உளுத்தம்பருப்பு உளுத்த மாவில் நிறைய வாட்டர் ஆட் பண்ணி நல்லா தண்ணி பதத்து அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக ஊற்றிடக்கூடாது. கெட்டியாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க அதுவே தானாக கெட்டியாகும், அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாதான் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, உளுத்தம்பருப்பு ஊற்றும் போதே வந்து நல்லா ஒரு தண்ணி பதத்தில் ஊற்றணும். அப்போ தான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து அந்த இதில் வெந்துட்டு நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு உளுத்தங்கஞ்சி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். நான் கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பதம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒர்க்கு கஷ்டமான வேலை. இதுதான் அடிபிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. உளுத்தங்கஞ்சியை இறக்கிறதுக்கு 5 minutes முன்னாடி தான் நம்ம சுகரை ஆட் பண்ணணும். நம்ம சுகரை ஆட் பண்ண வாட்டி நல்லா கிண்டி விடணும், ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் நல்லா. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேங்காய் நல்லா துருவி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை ஆட் பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா, நம்ம சுகர் நிறைய ஆட் பண்ணியிருந்தா கூட நம்ம தேங்காய் போட்டோம்னா அந்த தேங்காயில் வந்து அந்த சுகரோட டேஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்ம குடிக்கும்போது தேங்காயில் தான் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த உளுத்தங்கஞ்சியில் வந்து அவ்வளோ ஸ்வீட் தெரியாது, குடிக்கும்போதும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு, நல்லாவும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சுவையான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். குடிச்சு பாருங்கள், திருப்பி திருப்பி இது செய்வீங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா
உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.